ஹாய், வெல்கம் டு தேர்ஸ்டே ரீடர்ஸ் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்மள நிறைய பேர் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு அதை நம்ம பண்ணாம விட்டுருவோம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் இது இப்படி நடந்துருமோ, இது அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை பயமுறுத்திட்டே இருக்கும். அதனால நம்ம பல விஷயத்த பண்ணாமே விட்டுருப்போம். இந்த வருத்தப்படுறதை எப்போ நம்ம ஸ்டாப் பண்றோமோ அப்பத்திலேருந்து நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஹாப்பியா மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நம்ம எப்படி வருத்தப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிப்ஸ் உங்களுக்கு தர போறேன். ஃபர்ஸ்ட் டிப் வந்து, நீங்க ஒரு விஷயத்துக்கு வரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேர்ஸ்டான விஷயமா என்ன நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்கூல்ல இருக்கும் போது ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே வீணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், நம்ம காலேஜஸ்ல மார்க்கை பாக்கிறத விட அதிகமா காசை தான் பாக்குறாங்க அப்படின்றது. இப்போ உங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்டோ இல்ல காலேஜ் சர்டிபிகேட்டோ எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஓரத்துல பீரோல இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையில என்னதான் வேர்ஸ்டான திங்க நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்காததாலதான் அவங்க எப்பவுமே உக்காந்து வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. உங்கள நிறைய பேரு, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும், இதே மாதிரி வீடியோஸ்களை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா என்னால போட முடியல அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஏன் பண்ண முடியல அப்படின்னா உங்க பிரெயின் உங்களை பயமுறுத்திட்டே இருக்கு. இப்போ நீங்க ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வீடியோவை போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். மிஞ்சி போனா நீங்க தப்பா பேசியிருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம மூளை பயங்கரமா பயமுறுத்தும். நெகட்டிவ் கமெண்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துருவாங்க, ரோட்ல பார்த்தா நம்மளை திட்டுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும். ஆனா ரியாலிட்டியில நடக்கிறது என்னவோ ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்மள மறந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்க மேடையில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பேசுங்க. நீங்க தப்பா பேசிட்டீங்க அப்படின்னாலோ மிஞ்சி போனா உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம மூளை என்ன தெரியுமா சொல்லும், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, வெளியில போனா ஒழுங்கா நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது, எல்லாருமே நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, டிவில எல்லாம் போட்டுருவாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி நம்ம மூளை நம்மளை பயமுறுத்தும். ஆனா ரியாலிட்டியா நடக்கிற விஷயம் வந்து அந்த டைம்ல சின்ன ஒரு அசிங்கம், சின்ன ஒரு சிரிப்பு தான். சோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து, நீங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு கவலைப்பட்டீங்க அப்படின்னா அதனால என்ன ஒரு வேர்ஸ்டான ஒரு ரியாக்ஷனை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் ரியாலிட்டியில அப்படின்னு யோசிச்சு பாருங்க. செகண்ட் டிப்ஸ் வந்து உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கிறது. அதாவது நான் இப்போ பிஸி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டிவி பாக்குறது, வேலைக்கு போறது, போன் பேசிட்டு இருக்கிறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களை கிடையாது. பிஸி அப்படின்னா உங்களை நீங்களே செல்ஃபா டெவலப் பண்ணிக்க கூடிய சில ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்றது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை நீங்க பண்றது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருந்தோம், பாசிட்டிவான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால நெகட்டிவா யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம மூளைக்கு ஒரு சமயத்துல ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஆமா, வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நீங்க லவ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே சைமன்டேனியஸா யோசிக்க முடியாது. அதனால நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பண்ணும்போது நெகட்டிவான விஷயம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும், அதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ செகண்ட் டிப் வந்து உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கிறது. மூணாவது டிப் என்னன்னா, நம்மள நிறைய பேர் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்க காலை இல்ல உங்க கைய அவ்வளவு பணத்துக்கு உங்களால விற்க முடியுமா, விற்கணும்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை விட முக்கியமானது நம்மளோட கைகளும் கால்களும், நம்மளோட உறுப்புகளும். அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விலை மதிக்க முடியாத விஷயத்த நம்ம வச்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் கைகள் இல்லாம கால்கள் இல்லாம இருக்காங்க. உண்மை என்னன்னா, மில்லியன் கணக்கான பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம பெரிய அந்தஸ்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது, அதுக்கு தேவை முக்கியமா உங்க மூளை தான். அந்த மூளையை யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்களால அவ்வளவு பணத்தையும் சம்பாதிக்க முடியும். அதாவது நிறைய பேர் அவங்க கையில இருக்கிற விஷயத்த மறந்துட்டு இல்லாத விஷயத்த நினைச்சிட்டே வரி பண்ணிட்டே இருக்காங்க. நாலாவது டிப்ஸ் வந்து, நம்ம எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் வருத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு கதை என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை மாட்டிக்கிறான். அந்த நீர்மூழ்கி கப்பல்ல கண்டிப்பா அவன் செத்துற போறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் எப்பவுமே வீட்டுல நினைச்சு கவலைப்பட்டு இருக்க விஷயத்த வச்சே அவன் இப்பவும் கவலைப்பட்டு இருக்கான். அதாவது அவன் செத்துற போறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் கவலைப்பட்டு இருக்கான். இது ஆர்த்தர் சொன்ன சின்ன கதை தான். ஆனா நிறைய பேர் இப்படிதான் எதுக்கேத்தாலும் கவலைப்பட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க அவங்களோட போன்ல ஏதோ ஒரு அனிமலை சாவடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஐயோ அந்த அனிமல் பாவம், அது ஏன் இப்படி பண்றாங்க, மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. முதல்ல என்னன்னா, இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை நம்ம பாக்குறத முதல்ல தவிர்க்கணும்.
ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பண்றது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஒருத்தன் ஒரு அனிமலை கொன்னுட்டான், அது உண்மையா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம நம்ம அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம். முடிஞ்சா அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பாக்காதீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. சோ இந்த நாலு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால நம்ம வாழ்க்கையில கவலைப்படாம வாழ முடியும். இதை எல்லாமே நான் ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படிங்கிற இந்த புக்ல இருந்து தான் நான் உங்களுக்கு படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நான் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோல பாக்குற மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் உங்க வீடியோக்கும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இமெயில் ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த ஒரு தேர்ஸ்டே ரீடர்ஸ்ல மீட் பண்ணுவோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ரேஷ்மன் மணி. தேங்க்யூ.